தன்னுடைய தாயத்து எங்கிருந்து வந்த இரியா சார் சொல்லுங்க போய் சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் குமுதம் பத்திரிகையில சிலர் மறந்துருப்பான் தன்னுடைய தாயான்னு சொன்னான். எனக்கு செக்ஸா எழுத சொல்லி கொடுத்ததே தினத்தி தாங்க. ப்ளூ ஃபிலிம்ல நடிச்ச நடிகை, எல்லாத்தையும் திறந்து காட்டக்கூடிய நடிகை சார் திருநங்கை. அதை நீங்க தப்புன்னு சொல்ல வரீங்களா ஷக்கீலா அவர்களை? ஆமா, இவ்வளவு என்னுடைய நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி ஆதாரம். அது மட்டும் இல்லாம வலைதளத்துல வந்த செய்தி இதுதான் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கு. அப்ப நீங்க ஏன் கலைஞர் டிவில அதை செய்யாம? ஏங்க, அது என்ன எதிர்பாராம வந்ததுங்க சார்? அதை தான் நான் கேள்வி கேட்க, அதைத்தான் சொல்றாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம், ஆமா இந்த மாதிரி தவறான வழியில் போயிட்டு இருக்கிற, ஆமா இந்த மாதிரி என்னால உன்னால எங்க குடும்பத்தை பாதிக்குது, நம்ம நம்ம நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸை பாதிக்குது, நீ இருக்கிற துறையை பாதிக்குது அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்க தவிர, பைல்வான் ரங்கநாதனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க? இந்த யூடியூப் சேனல் இருக்கிறதுனால நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க. நாளைக்கு கவர்மெண்ட்டு உங்களை வந்து தடை பண்ணுறாங்க, நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி பெண்களை பற்றி ஆபாசமாக பேசக்கூடாதுன்னு, அதே மாரி நீங்கள் எப்படி பேசுவீங்க? வீட்லேயே பார் வைக்கிறது இப்போ கலாச்சாரம் இப்போ புதுசாக ஏங்க நான் தப்புன்னு சொல்லியே. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ரெண்டு. ஆமாம் ஆமாம், அரிப்புக்காக பண்ணுறவங்க. கொஞ்சம் எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. அதான் அரிப்புக்காக, ஒரே வார்த்தை. யார் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது? அரிப்புக்காக யார் பண்ணுறாங்க? தன்னோட உடம்பை வித்து சம்பாதிக்கும் போது அந்த பணம் வந்து தன்னோட குடும்பத்துக்கோ, அவள் உடம்பை வித்து சம்பாரிச்சது அது ஒரு நியாயமான ஒரு விஷயம். அந்த பொண்ணு உடம்பை வித்து சம்பாரிச்ச அந்த பணத்தையோ அதை நீங்க கொச்சப்படுத்தி சோசியல் மீடியாவில் சொல்லி அது மூலியமா நீங்க ஆதாயம் தேடுறீங்கன்னு தானே மக்கள் பேசுறாங்க. என்ன பெட்ரூம் அப்படின்னு திறந்தெல்லாம் பார்க்க மாட்டேன் சார். நீங்க பாக்காததே நைட்ல விளக்கு புடிச்ச மாதிரி தான் பேசுறீங்கன்னு ஷக்கீலா சொல்றாங்க. பொம்பளை சொக்கு கேக்குதாடா, பொம்பளை சொக்கு. பால் குடுக்கறது நிர்வாணமா? ஏங்க நிர்வாணமா நடிச்சாங்களா இல்லையா சார்? நடிச்சாங்க. எதுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு தேவைப்பட்டுச்சு? இருக்கட்டு, நான் அதெல்லாம் விமர்சிக்கல. நீங்க கூட தான் நம்ம யாரு நம்ம ஷர்மிளி கூட நடிச்சீங்க. எல்லாம் மேலகரம் பாத்துக்குவோம், மேலகரம் பாத்துக்குவான்னு. நான் நிர்வாணமா நடிச்சேன். நீங்க நடிக்கல, ஷர்ட்டே போடலையே. ஒரு பொண்ணு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க என் கூட வாங்கன்னு கூப்பிட்டா நீங்க புரிஞ்சுச்சு, கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேளுங்க. சில விஷயங்கள் எதை மறைச்சு பேசணும், எதை காய் மாறியா கனி மாறியா பேசுன்றீங்க? அயோக்கிய பயணிகள அறிவிட்ட நாதாரிகளா? ஒன்னும் இல்லையா, இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான்